சாப்பாடோட நல்ல சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பார்த்து அம்மா எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 4 வெரைட்டிஸ் ஆஃப் தொக்கு கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் இது ஒரு சிறந்த உணவகம். எல்லா கடையிலையும் கொடுக்குற மாதிரி ஃபிஷ்ஷு, ப்ரான், பெப்பர் ஃப்ரான், அந்த காடை, நாட்டுக்கோழி, எவ்ரி திங் எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஸ்பெஷலாக நாங்கள் என்ன வந்து ஆரம்பிச்சிருக்கோம்னா, என்னோடய பேர் வந்து பூமகள்ங்க. நான் நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரி. இங்கே குழந்தைங்க தான் வந்து இந்த மாதிரி, அதாவது என்னென்னா தொக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது இல்லைங்களா. ஆக்சுவலாக நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், ஃபிஷ் கறி, அதாவது குழம்பு, மீன் குழம்பு, மட்டனில் வந்து கிரேவி, இந்த டைப் தான் செய்வோம். இவங்களுக்கு வந்து தொக்கு டைப் இங்கே கொடுக்கணும், காரைக்குடி டைப், காரைக்குடியில் இருக்கிற மாதிரி ஒரு தொக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க விருப்பப்பட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க எல்லாருமே ஃபுட்டி தான். அவங்க வந்து அதை டேஸ்ட் பண்ணி அதை இங்கே கொண்டு வரணுங்கிறது தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து டூரிசம் ஸ்பாட், எல்லோரும் வர போகிற இடம். அது வந்து யாருக்கு எவ்வளோ வேணுமோ, எந்த எது ரொம்ப பிடிக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு அதை எடுத்து செல்ஃப் சர்வீஸ் மாதிரி தாங்க இதில் மட்டும். அது மாதிரி மீல்ஸும் அன்லிமிட்டடு. எங்கள் குழந்தைங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, மூணு பேர் எங்கள் பிள்ளைங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாமே பேசிக்கலி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. அதையும் அவங்க பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஃபுட்டில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நான்வெஜில் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கணுங்கிறது தான். ரெண்டாவது வந்து இங்கே என்னென்னா, என்ன விஷயம்னா, இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணணும். இவங்க வெளியில போகும்போது இவங்களுக்கு இருக்க, நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிறது இவங்க ஆரம்பிச்சாங்க. அன்லிமிட்டட் சாப்பாடோட மீன் குழம்பு கொடுக்குறோம், மட்டன் கிரேவி, அதாவது கறி குழம்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது கொடுக்குறோம். கருவாடு சம்பல், இது வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு சம்பல்ங்கிறது வந்து எங்கேயுமே வந்து கிடையாது. பொதுவாக நிறைய பேருக்கு வந்து இந்த நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அதை வீட்டில் வந்து செய்யறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கருவாடு என்பது எல்லாரும் விருப்பப்பட மாட்டாங்க, விருப்பப்படுறவங்களுக்கு செஞ்சு தர முடியாது. ஸோ அந்த மாதிரி கருவாடு விருப்பப்படுறவங்க இங்கே வந்து அதை லைக் பண்ணி திருப்பி வேணும்னு கேட்டு சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்குது. அது தொக்கு மாதிரி செய்கிறாங்க, நல்ல ரசமோடு நல்லா போகுங்க. கஸ்டமர்ஸ் வந்து எல்லா தரப்பு கஸ்டமர்ஸும் கவர் பண்ணியிருக்கிறது இது நல்ல விஷயமா தெரியுதுங்க எனக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் இப்படி எதிர்பார்க்கல இப்படி ஒரு வரவேற்பு வரும்னு. ஏன்னா நாங்கள் எந்த சேனல்லையுமோ இல்லை எங்கேயுமோ ப்ரமோட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணுவோம், மெல்ல பார்த்துக்கலாம் தாங்க நினச்சோம். பட் ரெஸ்பான்ஸ் வந்து பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்க எல்லாருமே வராங்க. அதாவதுங்க இந்த காரைக்குடி டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். பட் அந்த ஸ்பைஸ்ன்றது வந்து என்னன்னா மிளகு, பெப்பரோட காரம். இது இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அது அதனால அது வந்து உடம்புக்கு கெடுதியாக இல்லை. ஆனால் சாப்பிட்டுட்டு போகிறவங்க என்ன சொல்கிறாங்க, சாப்பிடும்போது சிலவங்க வந்து குழந்தைங்களுக்கு காரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே அவங்க அடுத்த வாட்டி வரும்போது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி கொடுங்க, எதனால நாங்கள் திருப்பி வரோம்னா எங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதுங்கிறாங்க. இது வந்து நான் கேமரா முன்னாடி சொல்லணும்னு சொல்லலை, சரியாலி அது மாதிரி தான் உண்மையாக சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு போய் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடுதுங்கிறாங்க. அதனால வந்துட்டு அப்போ ஹோம்லி மேட் ஃபுட்டு தானங்க இது. அது அது வரைக்கும் குழந்தைங்க வந்து என்ன நினச்சாங்களோ அதை கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். இங்கே சைட் டிஷ் வந்துங்க எல்லா கடையிலையும் கொடுக்குற மாதிரி ஃபிஷ்ஷு, ப்ரான், பெப்பர் ஃப்ரான், அந்த காடை, நாட்டுக்கோழி, எவ்ரி திங் எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஸ்பெஷலாக நாங்கள் என்ன வந்து ஆரம்பிச்சிருக்கோம்னா சுறான்னு சொல்லிட்டு, அந்த சுறா இருக்கு இல்லைங்களா, சுறா புட்டு, அது ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து என்னென்னா அந்த பிரஸ்ட் மில்க் செக்ரேட் ஆகிறதுங்க. அது வந்து மதர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின்க்கும் அது வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெனக்கட்டு சிரத்தையோடு செய்யணும் சுறா புட்டுங்கிறது. அதை வந்து எங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்க அந்த காரைக்குடி அம்மா வந்து, பாட்டிம்மா வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சது வந்து
பெரிய வரவேற்பு வாங்கியிருக்கு. எங்களுக்கு என்னன்னா எங்களால் இன்னும் சப்ளை பண்ண முடியல, அதுதான் இங்கே கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு டிமாண்டுக்கு எங்களுக்கு சப்ளை பண்ண முடியல. சைட் டிஷ்ல வந்து ஈரல் நல்லதுங்க, அது வந்து கொலஸ்ட்ரால் இல்லை. அது எல்லாரும் கொலஸ்ட்ரால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது கொலஸ்ட்ரால் இல்லை, அது குட் கொலஸ்ட்ரால். அது ஈரல் பொதுவாகவே ஓவரால் ஹெல்த்துக்கு மட்டனோட அந்த ஈரல் வந்து ரொம்ப நல்லதுங்க, அது ஸ்பெஷலாக கொடுக்குறோம். வித்தின் ஒரு 10-15 டேஸ்லேயே நாங்கள் போய் பேசி கேட்கும்போது எப்படிங்க இருக்குன்னு போது, மேம் நாங்கள் தேர்ட் டைம் வரோம், ஃபோர்த் டைம் வரோம், ரொம்ப நல்லா இருக்கு, இந்த இந்த டேஸ்ட்டையும் இதை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்டார்டிங்கில் இருந்து எப்படி கொண்டு வரீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறது தாங்க எல்லாரும் சொல்ற கருத்து. கிட்டத்தட்ட வந்து விவசாயத்தில் எப்படி பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இப்போ எங்கள் முன்னோர்கள் பண்ணதை நாங்கள் அப்படியே பண்ணிட்டு வரோமோ, அதை வந்து இவங்க ஃபுட்டில் வந்து அவங்க பாட்டிங்க எல்லாம் பண்ணதை வந்து அந்த மனம் மாறாமல் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தாங்க இது. இது அழகாக பண்ணிட்டு வருவாங்க, இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்கங்கிற நம்பிக்கை வித் காட்ஸ் கிரேஸ் இருக்கும் நம்புகிறேங்க. நீங்களும் பாண்டிச்சேரிக்கு வரவங்க யாராக இருந்தாலும் வந்து இந்த ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதுக்கான வர்த் இதில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி தான் வரோமே. ரொம்ப நல்லாயிருக்கு. 4 வெரைட்டிஸ் ஆஃப் தொக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒரு கருவாடு ட்ரை ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 4 தொக்கும் நல்லாயிருக்கு. அப்புறம் நாங்கள் காடு பெப்பர் ஃப்ரை வாங்கியிருக்கோம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணலான்ருக்கோம், செம்ம ஆம்பியன்ஸாக இருக்குது. என் பேர் மகஸ்ரீ. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டு எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃபிஷ் கொடுத்தாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 4 வகையான ஃபிஷ்ஷஸுமே இருக்குது, எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என் பேர் நிசா. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றோம். நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபீல் தருது. சர்வுமே நல்லா பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. 4 தொக்குமே அல்டிமேட்டாக இருக்குது. ஃபிஷ் நல்லாயிருக்கு, மஸ்ட் ட்ரை. காடை மஸ்ட் ட்ரை, இங்கே காடை சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை. மோர் ஆஃப் அண்ட் சாப்பாடோட நல்லா சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பார்த்தா அம்மா எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி வைக்கிறாங்க. என் பேர் சிவகுமார். நான் பாண்டிச்சேரி தவளத்துலேருந்து வரேன். இங்கே இந்த ஹோட்டலுக்கு தான் ஃபஸ்ட்டு வரேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, எதுவுமே குறை கிடையாது, நல்லா ஒர்த்தாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. பிடிச்சி இப்போ சொரா புட்டு சாப்பிட்டேன், நாட்டுக்கோழி சாப்பிட்டேன், கோலா உண்டை சாப்பிட்டேன். Very nice. One of the top restaurant in Pondicherry. I think so. Kuripaga in the restaurant vandu romba clean agudhu ella vidathiliyum, adu vandu hygienic ma romba nalladhu. அதனால் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த குறையும் கூற முடியாது. சர்விங் இஸ் வெரி குட், ஃபைன். சாப்பாடும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ராமராஜ் பேர், பாண்டிச்சேரி. இங்கே கடை ஆரம்பிச்சதுலேருந்து ரெகுலராக நல்லாயிருக்கு. முக்கியமாக பார்த்தா இந்த தொக்குலாம் இருக்குது இல்லைங்க, இந்த ஐட்டமே ரொம்ப நல்லாயிருக்கு. சைட் டிஷ் வந்து வஞ்சர மீன் சாப்பிடுவோம், மட்டன் ஃப்ரை சாப்பிடுவோம். ஃபுட்டுமையாக நல்லாயிருக்கு, நல்லா வீட்டு டேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கு. நான் அடிக்கடி வரும், மோஸ்ட்லி லஞ்ச் இங்கே தான். இந்த விலைக்கு நான்வெஜ் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறது வந்து பரவாயில்ல, நல்லாயிருக்கு. மட்டன் கோலா, ஃப்ரானு, ஃப்ரை, ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த தொக்கு எல்லாமே நல்லா, இந்த பாரம்பரியமாக ஒரு டேஸ்ட்டாக நல்லா வச்சுருக்கேன், அருமையாக.
ஸோ என்னோடய பேர் வந்து அஸ்வின். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் அவனோட ரிலேட்டிவ் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதோட ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம், வெளியூர் போவோம் வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்தந்த ஊர் அந்தந்த ஊரில் எந்தெந்த ஃபுட்டு நல்லாயிருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறது ரொம்ப வழக்கமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு ஒன் இயர் டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி தொக்கு சாப்பாடு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்துட்டு காரைக்குடி அந்த சைடில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே ரெண்டு மூணு மெஸ்ட்லாம் போய் ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம ஊரில் வந்து இல்லையே, இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே, இங்கே வந்து அது வந்து கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம எந்த பிளேஸில் போடுறோம், அந்த பிளேஸில் வந்து என்ன டிமாண்ட் இருக்குன்றதை பொறுத்தா இருக்குன்றது பார்க்கும்போது இங்கே வந்துட்டு அதுக்கான டிமாண்ட் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு 6 to 8 months தான் ரொம்ப சீரியஸாக இது வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நம்மளும் வந்து ஏதாவது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் ஒன்று பண்ணலாம். ஏன்னா வீட்டில் வந்து அம்மா செய்கிறாங்க, நானும் அப்பா ஏதாவது குக் பண்ணணும். சென்னையில் ஒர்க் பண்ணிருக்கும்போது பேச்சுலராக இருக்கும்போது ஆப்வியஸாக எல்லா டைமும் ஹோட்டலில் சாப்பிட முடியாது. ஸோ அப்போ குக் பண்ணும். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே இருக்குது. இது இந்த ஆக்சுவலாக வந்து பாண்டிச்சேரி ரொம்ப டூரிஸ்ட் டவுனுங்கிறதுனால என்னென்னா, உங்களுக்கு வந்து இட்டாலியன் ஆகட்டும், வெஸ்டர்ன் குயிசின், அப்புறம் ஏஷியன் குயிசின் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரஸ்டிக்காக ராவாக இருக்கிறது வந்து நம்ம ஊர் சாப்பாடு தான். ஸோ வந்து அந்த தொக்கு சாப்பாடு அதெல்லாம் வந்து மதுரை காரைக்குடி சைடில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். ஸோ அதை வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பண்ணது. நாங்கள் என்ன வெளியூர்லலாம் பார்த்தோமோ எப்படி அங்கெல்லாம் ஓடுதோ அதே டேஸ்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக அந்த டீம் வந்து அங்கேருந்தே நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். ஸோ மேலே குக் பண்ணுற டீம்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே லோக்கல் பீப்புள் கிடையாது, எல்லாமே அங்கேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தவங்க. அவங்க வந்து காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. கல் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அந்த மீன் போடுறது அதெல்லாம் சைடிஷ் போடுறதெல்லாம் பண்ணுறாரு. அவருமே வந்துட்டு காரைக்குடி தான். இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வரணும்னா மதியானம் லஞ்ச் டைமில் வரலாம். ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னா மீல்ஸ் தான் நாங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ மீல்ஸில் வந்து உங்களுக்கு தொக்கு சாப்பாடு எல்லாமே இருக்குது, 4 types ஆஃப் நான்வெஜ் தொக்கு, அப்புறம் வந்து கருவாடு சம்பல் அப்படிங்க அது வந்து இங்கே அவ்வளோவா இங்கே யாரும் யூஸ் பண்ண செய்கிறதில்ல, பட் நாங்கள் கருவாடு சம்பல் கொடுக்குறோம். அப்புறம் எல்லாமே கூட்டு பொரியல் ரசம் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே சாதம் வந்து சுட சாதத்தோட இந்த தொக்கு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சைடிஷும் இருக்குது, இந்த கோலா உருண்டை, அப்புறம் வந்து ஈரல் ஃப்ரை, சுறா புட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபுட்ஸ், அவ்வளோவா ஈஸியாக கிடைக்காது. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதுங்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.